ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் சாம்பிராணி தூபம் நம்ம எப்படி ஈஸியாக போடுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். நம்ம சாம்பிராணிலாம் போடணும்னா அடுப்பில் நெருப்பு இருக்கணும் அப்படின்ட்டுலாம் யோசிச்சுட்ருப்போம். ஸோ ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம தேங்காயை வச்சு நம்ம சாம்பிராணி தூபம் போடலாம். நம்ம சமையலுக்கு பூஜைக்கெலாம் வந்து தேங்காய் யூஸ் பண்ணுவோம். இந்த தேங்காயோடு வந்து வேஸ்ட்டாக தான் தூக்கி போட்டுருவோம். ஸோ இந்த தேங்காயோடு நீங்கள் எடுத்து வைங்க. இந்த தேங்காயோடு, தேங்காய் நார், இதெல்லாம் வந்து ஒரு கவரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த தேங்காயோட கேஸில் காமிச்சு ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வச்சுருந்தீங்கனாலே போதும், அது நல்லா வந்து எரிய ஆரம்பிச்சிடும். ஒரு 2 மினிட்ஸ் வந்து இதே மாதிரி பிடிச்சிட்ருங்க. அது நல்லா எரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த சாம்பிராணி கரண்டியில் அதில் போட்டுடலாம். என்கிட்ட வந்து இந்த மாதிரி தூளாக தான் இருந்துச்சு தேங்காயோடு. நீங்கள் கொட்டாங்குச்சி இருந்துச்சுன்னா கூட அந்த கொட்டாங்குச்சி அப்படியே நீங்கள் இந்த மாதிரி கேஸில் காமிச்சு நீங்கள் ஈஸியாக சாம்பிராணி போடலாம். சம்டைம்ஸ் நம்ம வந்து சுற்றி போடணும்னு நினைப்போம். ஸோ திருஷ்டி கழிக்கிறப்போ நெருப்பு இல்லாமல் குழந்தைங்களுக்கு திருஷ்டி சுற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். ஸோ அந்த மாதிரி டைம்லையும் நம்ம இந்த மாதிரி கொட்டாங்குச்சியை கேஸில் காமிச்சு ஈஸியாக நம்ம திருஷ்டி சுற்றி போடலாம். ஸோ இந்த தேங்காயோட ஒரு 2 மினிட்ஸ் காமிச்சிங்கனால நல்லா எரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த சாம்பிராணி கரண்டியில் வச்சுட்டு அந்த நெருப்பு நல்லா ஃபுல்லாக நெருப்பு ஆனதுக்கப்புறமா நம்ம அந்த சாம்பிராணியை போடலாம். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி வச்சுருக்கேன், இன்னொரு டைம் இதே மாதிரி வைக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த தேங்காயோடு நல்லா எரிஞ்சு நெருப்பானதுக்கப்புறம் நம்ம சாம்பிராணி போடலாம். இது நல்லா எரியுது பாருங்கள். ஸோ நீங்கள் ஒரு கொஞ்சம் நேரம் வச்சுருந்தாலே போதும், நல்லா எரிய ஆரம்பிச்சிடும். நான் வந்து எப்போவுமே கட்டி சாம்பிராணி தான் யூஸ் பண்ணுவேன். தூள் வந்து அந்தளவுக்கு நல்லா ஸ்மெல் வராது. கட்டி சாம்பிராணி வாங்கி நீங்கள் அதை தூள் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த தேங்காயோடு ஃபுல்லாக எரிஞ்சு நெருப்பாயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம சாம்பிராணி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா புகை வருது. நீங்கள் நார்மலாக போடுற மாதிரி வருது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம தேங்காய் நாரில் கூட நம்ம ஈஸியாக போடலாம். நம்ம அந்த தேங்காய் உடைக்கிறப்பவே இந்த மாதிரி சின்ன நார் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதை வந்து எடுத்து வச்சாலே போதும். இப்போ இந்த தேங்காய் நாரை வந்து நல்லா வெயிலில் காய வச்சு ஒரு கவரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 2 பீஸ் தானே எடுத்திருக்கேன். இதில் ஒரு கற்பூரை வச்சு நீங்கள் பற்ற வச்சிங்கன்னா போதும், அந்த தேங்காய் நார் ஈஸியாக எரிஞ்சு நெருப்பாயிடும். அதுக்கப்புறம் நம்ம சாம்பிராணி போட்டுக்கலாம். இது ரொம்ப ஈஸி மெத்தட். தேங்காய் நார் சட்டுன்னு வந்து நெருப்பாயிடும். ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாதுங்க இது ரெடி பண்ணுறதுக்கு. இப்போ அதே மாதிரி நீங்கள் சாம்பிராணி போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து சாம்பிராணி தூப்பும் போட்டுடலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.